நிறைய பேர்த்தோட கேள்வி என்னென்னா, மட்டன் குழம்புக்கு மசாலா அரைச்சி ஊற்றி போட்ட நல்லா இருக்குமா, இல்லை நம்மளே கொத்தமல்லி அரைச்சி ஊற்றினா நல்லா இருக்குமா, இல்லை ஆட்டாங்கல்லில் மசாலா அரைச்சி போட்டு நல்லா இருக்குமா, இந்த மாதிரி பல்வேறு விதமான மனசோட மக்களோட பார்வைகள் இருக்குது. கரெக்டுங்களா? மட்டன் மசாலா போடலாமா இல்லை கறி மசாலா போடலாமா, இந்த மாதிரி பல்வேறு விதமாக மசாலாவை எப்படி போடலாம் எப்படி போடலாம் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களோட மனசு தான் காரணம், மசாலா தேவையில்லை. குழம்பு நல்லா இருக்கணும்னா உங்களோட மனசு, நீங்கள் நினைக்கிற விதம் நல்லா இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு, நம்ம நாட்டு சம்மதமாகவே நீங்களே ஆட்டாங்கல்ல அரைச்சி அம்மிக்கல்ல அரைச்சி அதையும் மசாலாவாக தூக்கி தூவிட்டி சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் என நினச்சி சாப்பிட்டிங்கன்னா, திருப்தியோடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. அதை விட்டு போட்டு அந்த மசாலா வீட்டில் செஞ்சால் நல்லாயிருக்குமா, கடையில் போடுறது நல்லாயிருக்குமா, வீட்டில் போட்டால் நல்லாயிருக்குமா, கடையில் போட்டால் நல்லாயிருக்குமா, மைண்டு மன குமுறலில் மன அலைச்சலில் மன உளைச்சலில் நீங்கள் இந்த மசாலா குழம்புக்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு எதுவும் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்காது. இதுதான் சாத்தியமான உண்மையும் கூட. நீங்கள் எந்த மசாலா நீங்கள் வீட்லேயே அரைச்சி போட்டாலும் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? அப்படியே வெளியே வந்துட்டு மட்டன் மசாலாவா சிக்கன் மசாலாவா குழம்புக்கு எந்த மசாலா போடணும்னா மட்டன் மசாலாவோட கறி மசாலா பெட்டர். சரிங்களா? நல்லா இருக்குது. கடையில் நல்லாவோடு நிறைய பேர் வாங்கக்கூடிய மசாலா கறி மசாலா, வீட்டில் செய்கிறதுனா அதோட டேஸ்ட்டாக இருக்குது. உங்களோட மனசை வந்து ஒத்தி போய் அது செஞ்சீங்கன்னா தான் நல்லாயிருக்கு. இது நல்லாயிருக்குமா அது நல்லா இருக்காமல் நினச்சிங்கன்னா ரெண்டுமே நல்லா போகுது. சொன்ன தவறு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.